வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசுவானவர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் பைபிளில் இருக்குது அதை வாசிக்க கேட்கலாமா? இது எங்கே இருக்குன்னா, பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8:23-27 இந்த வசனங்கள் இருக்குது. வாசிக்கட்டுமா? அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பிரியமானவர்களே, நாம் வந்து இந்த இயேசுவானவர் செய்த அற்புதத்தில் என்ன பார்க்குறோன்னா, இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் படகுல ஏறிக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து ஒரு பெரும் காற்று உண்டாகுது, அலைகளும் பெருசாக எழும்புது, படகு மூழ்கிடும்னு சொல்லிட்டு இயேசுவானவருடைய சீஷர்கள் வந்து பயப்படுறாங்க. அவர் வந்து படகுல தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் அவரை போய் எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் மடிந்து போயிடுவோம் போல் இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக உண்டாயிடுச்சான். அப்போ அந்த மனுஷர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடடா, இது இயற்கையை கூட வந்து இவருக்கு கீழ்ப்படியுது, காற்றும் கடலும் கூட இயேசுவானவருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இல்லை? இயேசுவானவர் செய்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று.